நற்செய்தி வாசகம் புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 30 தொடக்கம் 34. அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாயிருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னாரென்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களில் இருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெரும் திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. நற்செய்தி அறிவிக்க அனுப்பப்பட்ட திருத்தூதர்கள் இயேசுவிடம் திரும்பி வந்து தாங்கள் செய்தவைகளை கூறுகின்றனர். அவர்கள் களைப்புற்று இருந்தனர். எனவே இயேசு அவர்களை சற்று அப்பால் சென்று ஓய்வெடுக்குமாறு பணிக்கின்றார். உடனே அவர்கள் படகேறி அக்கரையில் உள்ள பாலை நிலத்தில் தனிமையான ஓர் இடத்துக்கு செல்கின்றனர். ஆனால் மக்கள் இதை கேள்விப்பட்டு கால்நடையாகவே அவர்களுக்கு முன் அவ்விடம் வந்து சேர்கின்றனர். ஆனால் இயேசு அவர்கள் மேல் கோபப்படவில்லை. அவர்களை திட்டி தீர்க்கவில்லை. காத்திருக்கவும் வைக்கவில்லை. மாறாக அவர்கள் தம்மோடும் திருத்தூதர்களோடும் இருக்க விளைவதை பார்க்கின்றார். அதற்கு மேலாக நற்செய்தி கூறுகின்றது, அவர்கள் கரையில் இறங்கிய போது பெரும் திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இதுவே தமது ஓய்வை குழப்ப இயேசு மக்களை அனுமதித்ததற்கான காரணமாகும். அதாவது, தங்களோடு மக்கள் இருக்க வேண்டுமென்று மக்கள் கொண்ட விருப்பமும் அவர் அவர்களுக்கு கற்பிப்பதற்குமே ஆகும். ஓய்வு அனைவருக்கும் அவசியம் தேவையாக உள்ளது. ஓய்வு இல்லாத போது மன அழுத்தம், இரத்த அழுத்தம் போன்ற வெவ்வேறு நோய்களுக்கு உள்ளாகின்றோம். எனவே ஓய்வு அவசியம். ஆயினும் இந்த ஓய்வுக்கு அப்பாலே குடும்பமோ, பங்கு மக்களோ, நண்பர்களோ, குழுமங்களோ யாராக இருந்தாலும் எமது சேவை, எமது நேரம், எமது சக்தி தேவைப்படும் போது அவற்றை வழங்குவதில் நாம் தாராள மனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். விவேகம் எங்களின் ஓய்வு நேரத்தை கடைப்பிடிக்க தூண்டும். அதே வேளையில் அன்பு ஓய்வு நேரத்தை கடந்தும் தேவையானவர்களுக்கு பணி செய்ய அழைக்கும். அந்த வேளையில் உண்மையாகவே எங்கள் பணிகள், சேவைகள் அவசியம் தேவைப்படுபவர்களுக்கு இறைவன் தருகின்ற சிறப்பான அருளை கொண்டு நாம் பணியாற்ற முன்வர வேண்டும். இத்தகைய தருணங்களே ஆண்டவர் எங்களை மற்றவர்களுக்காக உருமாற்றுகின்ற சந்தர்ப்பங்களாக அமைகின்றன. எமது நேரமும் சேவையும் யாருக்கு தேவை என்று கண்டுகொள்வோம். எமது நேரத்தையும் சேவையையும் வழங்குவதால் நன்மையடைகின்ற மக்களை எண்ணி பார்ப்போம். அவர்களுக்கு தாராளமாக எமது நேரத்தையும் சேவையையும் வழங்கி அதன் மூலம் கடவுளால் நாம் உருமாற்றப்பட எம்மை அர்ப்பணிப்போம். செபம். ஆண்டவரே, மற்றவர்களுக்கு பணி செய்வதில் நாம் மகிழ்ச்சியை கண்டுகொள்ள அருள் தாரும். ஆமென்.